இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. உன்னுடைய ஒவ்வொரு எலும்பு, ஒவ்வொரு தசைநார்கள், ஒவ்வொரு அணுக்கள் மேல் தேவ வல்லமை இறங்கி வருகிறது. ஒரு புதிய அபிஷேகம் வருகிறது. உன்னுடைய தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணும்படி ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. உன் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஆரோனுடைய சிரசில ஊற்றப்பட்டு அவருடைய தாடி அங்கே மேல் வழிகிற ஒரு நல்ல அபிஷேகம் ரபா தரா கலா மா ரமா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை இன்றைக்கு காண்பாய். ஓ, நீ சாத்தானோடு அல்ல, நீ கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறாய். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்பாய். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன் தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணுவாய். இனி நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது அல்ல, உன்னுடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றும்படி. எந்த பாவ சோதனை உன்னை விழும்படி செய்கிறதோ இன்றைக்கு அதன் மேல் ஒரு ஜெயத்தை காண்பாய். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண போவதில்லை. இன்றைக்கு உன்னை பின்தொடர்ந்த சாபத்தை, இன்றைக்கு உன்னை பின்தொடர்ந்த சத்துருடைய வல்லமையை, இன்றைக்கு உன்னை பின்தொடர்ந்த பில்லி சூனியத்தை இயேசுவின் நாமத்தில் இனி நீ காண போவதில்லை. தேவனுடைய வல்லமை உண்மையில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. வானத்திலிருந்து ஒரு அக்கினி தழல் வெடித்து சிதறுகிறது, உண்மையில் விழுகிறது. உன் தோல்வியான ஊழியத்தை ஜெயகரமான ஊழியமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். கைகளை தட்டி அந்நிய பாஷையில் பேசி தொழுறாமா, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஆமென், ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி. ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கரம் அமர்வதாக, காயப்பட்ட கரம் அமர்வதாக. உனக்காக சிந்தப்பட்ட என்னுடைய புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இனி நீ சாதாரணமானவன் அல்ல, நீ விசேஷமானவன். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உனக்காக வழக்காடுவார், கர்த்தர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான தேவனை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகவே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன்னை காக்கும்படி உனக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். உடன்படிக்கையின் தேவ இன்று முதல் நீ சொல்லலாம், கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் நிற்கும் போது மனுஷன் எனக்கு என்னதை செய்ய முடியும். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உடன்படிக்கையின்படி என்னுடைய குமாரன் என்று பாராமல் அவரை உனக்காக தந்தருளினே. மற்ற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட உனக்கு அருளை செய்யாமல் இருப்பது எப்படி? ஒரு அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது, தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ, அவருடைய இரத்தத்தினால இரட்சிப்பை பெற்றாய். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நீ ஜீவனோடு இருந்த நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உலகத்தின் முடிவு பரியந்தோ சகல நாட்களும் உன்னோடு இருப்பேன். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். உலக ஓட்டத்திலே நீ வெற்றியோடு ஓடி முடிப்பாய், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாய். ஆமென், ஹல்லேலூயா, க்ளோரி. கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இன்று முதல் நீ சாதாரணமானவன் அல்ல, உடன்படிக்கையின் பிள்ளையாய் இருக்கிறாய். இயேசுவுடைய காயப்பட்ட கரம் உண்மையில் இருக்கிறது. நீ எங்கு போனாலும் ஆயிரம் தேவ தூதர்கள் உன்னோடு நடந்து வருவார்கள். ஓ, தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பெரிய ஆண்டவரே வந்து சேர்ந்தார், அவருடைய பிள்ளையாய் மாறினார். இன்றைக்கு உன்னை அபிஷேகம் பண்ணி அக்கினியால நிரப்புவார். இயேசுவின் நாமத்தில் வானங்கள் திறக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக, வானங்களை கிழித்து இறங்குவீராக. ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக, ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக.
ஜீசஸ் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக பார்க்கிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரையும் இருக்கலாம், கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரையும் இருக்கலாம், தேவன் உம்மத்தில் பெரிய காரியங்களை செய்கிறதான வேளை, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் எல்லாரும் எல்லாரையும் இருக்கலாம், ஒரு அழகிய கண்ணுனை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும்படியாய், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாய் என் இயேசுவின் கண்ணுனை பார்த்து கொண்டிருக்கிறது. உன்னோடு உடன்படிக்கை செய்த அந்த இயேசுவின் கண்ணுனை பார்த்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் இருந்த எல்லா தரித்திரமும் மாறப் போகிறது. இது வரைக்கும் இருந்த பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. ஓ தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாம் கரங்க திட்டத்தை மகிமைப்படுத்துமா? தேவன் உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். இது வரைக்கும் இருந்த எல்லா வியாதியின் கூறுகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. ஃபுல்லாத கேன்சர் வியாதிகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். எல்லா விதமான ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அப்படி சுகமாக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, என்னை சுகப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு வல்லமை குன்றி போகவில்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகம் உண்டாவதாக. எல்லா பில்லிசுனிய கட்டுகளும் பிசாசின் வல்லமையிலும் செயலிழந்து போக முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை அழைக்கழிக்கிறதான எல்லா பிசாசின் வல்லமையிலும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட முடியும் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறுவதாக, எல்லா விதமான வெறுமைகளும் மாறுவதாக, சமாதான குறைவுகள் மாறுவதாக, எல்லா பயங்களும் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாவதாக. நீர் விடுதலை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இப்படி தாசனை அழைத்து கொண்டு வந்து இப்படி வல்லமை புரிந்த வார்த்தையின் மூலமாக இப்படி ஜனத்தோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஒரு விடுதலை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.